பார்க்க போறது கோதுமை ரவை பொங்கல். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்குறது இப்ப நாம பாப்போம். எப்போதும் அரிசி பொங்கல்ல இப்ப ரவா பொங்கல் வைப்போம். கோதுமை ரவை, கோதுமை குருண ரவைன்னு இருக்கு, அதை வாங்கிக்கோங்க. வாங்கி அது ஒரு கப் போட்டீங்கன்னா அதுக்கு கால் கப் சிறுபருப்பு போதும். ரெண்டு ஒண்ணா போட்டு களைஞ்சு இங்க வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்னதா ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளவு போட்டு நறு நறுன்னு ஒரு சுத்து மிக்சியில சுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அதில் களைஞ்சு போட்ட பிறகு மிளகு ஜீரகம் பொடி போடுங்க. இறக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு போதும், ரெண்டு மூணு சவுண்டெல்லாம் வேண்டாம். சிறுபருப்பும் சீக்கிரம் வந்துடும், கோதுமை ரவையும் சீக்கிரம் வந்துடும். இது ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி போதும், ரொம்ப வேண்டாம், ரெண்டு தண்ணி போதும். ஆஃப் பண்ணி இறக்கின பிறகு வழக்கம் போல் நெய் விட்டு முந்திரி பருப்பு, ரெண்டு மிளகு ஜீரகம் தாளித்து போடுங்க, கருவேப்பிலை தாளித்து போடுங்க. ஒரு டம்ளர் கோதுமை ரவைக்கு கால் டம்ளர் சிறுபருப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை தண்ணி விடாமல் ஒரு சுற்று சுற்று போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, நுணுக்குனது கொஞ்சம் ஒரு பாதி போட்டால் போதும். ஒரு டம்ளர் கோதுமை ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டால் போதும். எல்லாம் போட்டு தண்ணி விட்டப்புறம் அந்த இதெல்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் வந்தா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பதமாக வந்துருக்கு. இதை ஒரு கிண்டி கிண்டி பார்ப்போம். குலையும் இல்லாமல் நெல்லையும் வெந்து இருக்கு. நல்லா நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு தாளிச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இதை நாம் எடுத்துகிறோம். இப்போ அதே நெய்யில் இந்த முழு மிளகு, முதல்ல வந்து நம்ம திரிச்சது போட்டோம், இப்போ முழு மிளகு ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம், இந்த ரெண்டு நல்லா பொரியும். மிளகு வடிச்சுட்டு ஜீரகமும் பொரிஞ்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை அப்படியே அந்த நெய்யோட பொங்கல்ல போட்டுக்கணும். முந்திரி பருப்பு வறுத்து வச்சோம்னா அதையும் போட்டு ஓப்பன் பண்ணல. தாளிச்ச கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் நெய் மேலிட்டால மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ கோதுமை ரவை பொங்கல் ரெடி. நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.